அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கத்துஹு. வெல்கம் டு யாஸ்மின்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம சேனலில் கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய பிரெட் அல்வா எப்படி செய்யறதுன்னு தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு நான் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக வந்து பிரெட் எடுத்திருக்கேன். மில்க் பிரெட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். சைடில் இருக்க ஓரங்களையெல்லாம் கட் பண்ணிவிட்டு ரஸ்க் சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்படி கட் பண்ணி எடுத்தால் நம்ம அறுக்கும் போது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ 10 முந்திரி பருப்பு வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் வெள்ளரி விதை கொஞ்சம் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஜஸ்ட் ஆப்ஷனல் தான். அப்புறம் திராட்சை வந்து கொஞ்சம் வந்து எடுத்திருக்கேன். நெய் வந்துட்டு 100 மில்லி வந்து எடுத்திருக்கேன். அப்படி ஒரு டப்பா வந்து ஃபுல்லாக வந்து எடுத்திருக்கேன். சர்க்கரை வந்துட்டு ஒரு கப் ஃபுல்லாக வந்து எடுத்திருக்கேன். இதெல்லாம் வச்சு தான் வந்துட்டு நம்ம இன்றைக்கி ஹல்வா செய்ய போகிறோம். ஸோ இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் வந்து சூடானதுக்கப்புறம் நான் அதிலேருந்து கொஞ்சம் வந்து என் நெய் வந்து இப்போ வந்து ஊற்றிக்கிறேன். நெய் வந்து சூடானதுக்கப்புறமா நான் வந்து எடுத்து வச்சுருக்க முந்திரி ஃபஸ்ட்டு வந்து வறுத்துக்கிறேன். முந்திரி வந்து இந்தளவுக்கு வந்து வறுபட்டு வந்தோடனே இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கிஷ்மிஷ் பழம் இருக்குல்ல, அதையும் வந்து சேர்த்து வந்து வறுத்துக்கிறேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் வந்து இதெல்லாமே வந்து செய்யணும், இல்லைனா சீக்கிரம் வந்து கருகிடும். இது ரெண்டுமே வந்து வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம பிரெட்டுகளை வந்துட்டு இதே கடையில் வந்துட்டு ஊற்றி வந்து வறுத்துக்கலாம். இது கூட வந்து கொஞ்சம் வந்து எண்ணெய் வந்து நான் சேர்த்திருக்கேன். ஸோ முதலையே நெய் இருந்துச்சு, அதில் அது கூட வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து மிதமான சூட்டில் தான் இருக்கணும், ரொம்ப ஜாஸ்தி வந்து சூடாகிடக்கூடாது. ஏன்னா போட்டவொன்னே வந்து கருகிரும் பிரெட்டு துண்டுகள் எல்லாமே. அதனால் மிதமான சூட்டில் வச்சே வந்து நான் பிரெட்டெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு பேட்சாக வந்து போட்டு எடுத்துக்க போகிறேன். கோல்டன் கலரில் வந்து வறுபட்டு வந்தால் போதும், பார்த்திங்களா, இந்த கலரில் வந்து வறுபட்டு வந்தால் போதும். ரொம்ப விட்டோம் அப்படின்னா வந்து கருகி போயிடும். ஸோ அடுத்த பேட்ச் வந்து நான் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்படியே வந்து வறுத்து எடுத்துக்க போகிறேன். தனித்தனியாக வந்து போட்டு எடுத்துக்க போகிறேன். இல்லைனா ஒன்று மேலே ஒன்று போட்டால் சீக்கிரமாக வந்து நமக்கு அந்த முறுக்கி வந்து முறுகல் வந்து வராது. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே நான் வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து அதுக்கு வந்து சர்க்கரைப்பாக வந்து ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரு கடாய் வச்சு சர்க்கரை நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, ஒரு கப் சர்க்கரை வந்து நான் வந்து சேர்த்திக்கிறேன். ஒரு கப் சர்க்கரைக்கு 2 கப் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கணும், அதுதான் வந்து ரேஷியோ. ஸோ இது வந்து சர்க்கரை பதம் வந்துட்டு நம்ம பாகு அளவுக்கு வந்து காய்ச்ச வேண்டியதில்லை. சர்க்கரை வந்துட்டு கெட்டியாகி வந்தமல்ல, சர்க்கரை தண்ணி வந்து கெட்டியாகி வரும்ல, அந்த ஸ்டேஜ் வந்து வந்தால் மட்டும் போதும். ஸோ அது கூட வந்து நான் 3 ஏலக்காய் வந்து இடித்து போட்டிருக்கேன். இது எல்லாம் வந்து கொதி வரணும் நல்லா. சர்க்கரையெல்லாம் ஃபுல்லாக கலந்து நல்லா கொதி வந்துட்டு அந்த சர்க்கரையோட பதத்துக்கு வந்து வரணும். பாகு அளவுக்கு வந்து காய்ச்சிடக்கூடாது. சர்க்கரை வந்து லைட்டாக கெட்டியாகி வரும்ல, குலாப் ஜாமுன் பதத்து, குலாப் ஜாமுனுக்குலாம் நம்ம சர்க்கரை தண்ணி வந்து ரெடி பண்ணுவோம்ல, அந்த அளவு தான் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணணும். இப்போது நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்தால் போதும். இதுக்கப்புறம் வந்து நம்ம பிரெட் துண்டுகளை வந்து நம்ம இது கூட வந்து சேர்த்திக்க போகிறோம். லோ ஃப்ளேமில் வச்சிடணும், ஃபாஸ்ட்டில் வந்து வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பிரெட் துண்டுகளை வந்து போட்டு அதை ஃபுல்லாக வந்து ஊறணும், அந்த தண்ணியிலே ஊறி வந்து உள்ளே போகணும். ஸோ அதனால் சிம்மிலேயே வந்து வச்சிடலாம். இது ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கரண்டி வச்சே நல்லா கொஞ்சம் குத்தி விட்டோம்னா ஃபுல்லாக எல்லாம் உள்ளே அந்த ஜூஸ் எல்லாம் ஃபுல்லாக இறங்கிடும். நம்ம நெய்யும் எண்ணெயெல்லாம் ஊற்றி வர பிரெட் வறுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த நெய் எண்ணெயில் வந்து மேலே வந்து வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில். அப்படியே இப்படியே நல்லா கலரி விட்டுகிட்டே இருக்கணும் ஃபுல்லாக. அப்போ தான் அந்த சர்க்கரை பாகெல்லாம் ஃபுல்லாக அந்த பிரெட்டுக்குள்ளே வந்து நல்லா ஊறி இருக்கும். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். சிம்லேயே தான் வந்து வச்சுருக்கேன், லோ ஃப்ளேம்லேயே தான் நான் வந்து வச்சுருக்கேன். சைடில் ஃபுல்லாக நான் அந்த எண்ணெய் நெய் இதெல்லாம் வந்து நல்லா திரண்டு வந்துடுச்சு. ஸோ கடையில் ஒட்டவே இல்லை, அந்தளவுக்கு வந்து நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. அது கூட வந்து மேலே வந்து நான் ஒரு அரை டம்ளர் வந்து பால் வந்து சேர்த்திருக்கேன். நல்லா கெட்டியான பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து நான் வந்து சேர்த்திக்கிறேன். பால் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சேர்த்திக்க வேண்டியதில்லை. ஏன்னா பால் சேர்த்தா வந்து நம்ம சீக்கிரமாக வந்து அதை வந்து முடிச்சிடணும், 2-3 நாள்லேயே வந்து முடிச்சிடணும். ஒரு 1 அளவுக்குலாம் வந்து வைக்க முடியாது. அதனால தான் வந்து நம்ம ஃபுல்லாக இன்றைக்கி வந்து பாலில் வந்து செய்யலை. பாலில் செஞ்சோம் அப்படின்னா நம்ம வந்து உடனே வந்து காலி பண்ணிடணும். ஆனால் பாலில் செஞ்சோம் அப்படின்னா நல்லா ஜூஸியாக இருக்கும், பிரெட் வந்து நல்லா இன்னும் வந்து ஊறி வரும். அதுக்காக தான் வந்து லைட்டாக மட்டும் நான் பால் வந்து சேர்த்திருக்கேன். பால் சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் நல்லா வந்து அது நல்லா ஊறிடுச்சு பாருங்கள், நல்லா ஊறி ஃபுல்லாக வந்து இறங்கிருச்சு அந்த ஜூஸ் ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம வறுத்து வச்சுருக்குள்ள அந்த முந்திரி திராட்சை அதெல்லாம் வந்து அது கூட வந்து நான் சேர்த்திக்கிறேன். கொஞ்சம் கூட கடாயில் ஒட்டவே இல்லை, ஃபுல்லாக எப்படி வருது பாருங்கள்.
அல்வானாலே எப்படியுமே நெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கணும். ஸோ அதுக்காக வந்து நம்ம மிச்சம் எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த நெய் வந்துட்டு இது கூட வந்து நான் இப்போ வந்து சேர்த்திக்க போகிறேன். நெய் வந்துட்டு நம்ம ஆப்ஷனல் தான், நம்ம வந்து நம்ம கொஞ்சமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தால் நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் மட்டும் ஊற்றிக்கலாம், இல்லை ஊற்றாம கூட விட்டுடலாம். ஸோ அல்வானாலே நெய் இருந்தால் தான் அதோட ஸ்மெல்லே வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நெய் வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்திருக்கேன். சைலில் ஃபுல்லாக அந்த நெய் வந்து திரண்டு வரணும், இது ஊறி வரணும். ஊறி வந்துச்சுன்னா அந்த நெய்யெல்லாம் உள்ளே இழுத்துரும் ஃபுல்லாகவே. இவ்வளோ நெய் இருக்காது, ஃபுல்லாக உள்ளே இழுத்துரும். இப்போ வந்து நெய் வந்து ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தெரியும், பட் வந்துட்டு உள்ளே நல்லா இறங்க இறங்க நம்ம என்ன உடனே சாப்பிட போகிறதில்ல, ஒரு 2 hours வந்து நல்லா இது கூட ஊற வைக்கணும். அது நல்லா ஆறி நல்லா உள்ளே ஊறு இறங்குச்சு அப்படின்னா, ஜூஸ் எல்லாம் உள்ளே இறங்குச்சின்னா நெய்யெல்லாம் வந்து ஃபுல்லாக உள்ளே இழுத்துரும். அதுக்காக நெய் வந்து எப்போவுமே எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கிறது அல்வாலையெல்லாம். ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு அந்த வெள்ளரி விதை எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இதுவும் ஆப்ஷனல் தான். இது போட்டால் வந்து அங்கங்கே வந்து சாப்பிடும்போது வந்து கடிப்படும், நல்லாயிருக்கும். அதுக்காக மட்டும்தான் நான் அதை வந்து சேர்த்திக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இல்லைன்னா இது வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டு ஃபுல்லாக நல்லா எல்லா பக்கமும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். லோ ஃப்ளேம்லேயே தான் எல்லாமே வந்து வச்சுருக்கேன். இப்போ நான் ஃபுல்லாக நல்லா கெட்டியாகிடுச்சு, நல்லா திரண்டு வந்துருச்சு அல்வா. ஸோ சூப்பரான அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். நெய்யெல்லாம் ஃபுல்லாக மேலே நல்லா திரண்டு வந்திருக்கு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அல்வா வந்து நெய்யோட ஸ்மெல்லோடு சாப்பிடும்போது தான் ரொம்ப நெய் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது கூட வந்துட்டு நான் சும்மா டெக்கரேஷனுக்காக டூட்டி ஃப்ரூட்டி இருந்துச்சு என்கிட்ட, அதுக்காக வந்து நான் சேர்த்திக்கிறேன். ஐஷாக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும் டூட்டி ஃப்ரூட்டி, அதனால் அதை சேர்த்திருக்கேன். அந்த வெள்ளரி விதையும் இதுவும் சேர்த்தும்போது அங்கங்கே வந்து சாப்பிடும்போது வந்து கடிப்படும், ஸோ டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் வந்து சேர்த்திக்கலாம், இல்லைன்னா நம்ம சும்மா கூட செஞ்சுக்கலாம். பிரெட் அல்வா வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து செஞ்சிடலாம், சீக்கிரமாக செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. ஒரு 20 minutes கூட ஆகாது இது செஞ்சு முடிக்கிறதுக்கு, சீக்கிரமாக வந்து செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.